வணக்கம். வெற்றடிவம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் எனது நன்றிகள். நாளைக்கு உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம், அதன் பிறகு கிரேட் 3, கிரேட் 4, குரூப் 1 எக்ஸாம், அதற்கான ஃப்ரீ பேட்சுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நமது வெற்றடிவம் சேனலில் உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த குரூப் 2 எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் நமக்கு எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய பாட வாரியாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறது மூலம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். இது பார்க்குறது மூலமாக அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். குரூப் 2 எக்ஸாமாவது ஒரு 10-12 லட்சம் பேர் தான். அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வருது பாருங்கள், 20-22 லட்சம் பேர்னு வருது. ஓகேங்களா, 22 லட்சம் பேர். ஸோ அதிகமான போட்டிகள் இருக்கக்கூடிய தேர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இப்போவே நமக்கு என்னென்ன பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வழி தெரிஞ்சு அதன் மூலமாக நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குரூப் 1, குரூப் 2, அதன் பிறகு குரூப் 4, அதன் பிறகு கிரேட் 3, கிரேட் 4, இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கோச்சிங் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அறிவிப்பு வெளியாகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பாட வழியாக கேட்கப்பட்ட கேள்விகள் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 2 இருக்குது. இதில் நான் சொல்கிறது வந்து தோராயமாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்தந்த குவாலிட்டி அப்படின்னா இந்ததுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தோராயமாக வந்திருக்கு, அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இதை விட உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கலாம், அல்லது 3 கொஸ்டின்ஸ் குறைவாக இருக்கலாம். ஸோ நமக்கு பொது தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ பொது தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. சரிங்களா. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை தான். நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது 6th டென்த்து படித்தாலே உங்களால் ஒரு 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ண முடியும். 6th டென்த்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். மேக்ஸிமம் தமிழில் 90 மேலே எடுக்கலாம், ஆனால் ஒரு 85+ இருந்தாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான் தமிழில். ஓகேங்களா. சரி, கணித பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, மென்டல் எபிலிட்டி, இந்த மேக்ஸும் ஈஸியாகத்தான் இருந்தது, 25 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு எனக்கு மேக்ஸே தெரியாதுங்க, நான் ஹாலில் தான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். இந்த மேக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10+ ஷுவராக எடுக்கலாம். ஓகேங்களா. இல்லை நான் ஓரளவுக்கு பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 16-18 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லைங்க நான் நல்லாவே பார்த்தேன் அப்படின்னா 25-25 கொஸ்டின்ஸும் கரெக்டாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கட் ஆஃபாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லை நான் அடுத்தது சொல்லலாம். இப்போ பொதுத்தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ பொதுத்தமிழில் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதாவது லாங்குவேஜ் பேப்பர் உங்களுக்கு ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், நமக்கு அந்த லாங்குவேஜ் பேப்பரில் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, 100 கொஸ்டின்ஸ். இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, கட் ஆஃப்னா நம்ம வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது 140-150 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது 200-300 அப்படின்னு கேட்குறீங்க. 300க்குலாம் எப்போவுமே நம்ம சொல்கிறது கிடையாது, 200 கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி ஓகே, தமிழில் வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு 78 ஒரு 80 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டைரெக்டாகவே நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர். இன்றைக்கி இது தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா. ஸோ தமிழ் கொஸ்டின் வந்து வா சூப்பர், நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ குரூப் 2 எக்ஸாம் நான் வந்து எதிர்பார்த்ததை விட இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அதில் ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை உள்நோக்கி பார்த்தீங்கன்னா தான் அதில் ஒரு சின்ன மைன்யூட்டாக ஒரு கேர்லஸ் மிஸ்டேக் இருக்கும். ஸோ ஈஸியான தமிழ் பேப்பர் அப்படிங்கிறது ஈஸி தான், பட் அதுலேயும் கேர்லஸ் மிஸ்டேக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம விட முடியும். ஈஸியான பேப்பரில் ஈஸியாக நம்ம கேர்லஸ் மிஸ்டேக் விட முடியும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸுங்க நியர், நான் சொல்கிறது இதுலேருந்து +3 or -3 தான். ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்டே வந்துச்சு. நான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கூற்றுக்காரன மாதிரி தான் நமக்கு கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு நீங்கள் ரெண்டுமே சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் இதில் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அதன் பிறகு பொது அறிவியல் இருக்கு இல்லையா. ஸோ பொது அறிவியல்லேருந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கங்க இந்த வட்டம். அதுவும் 10 கொஸ்டின்ஸுமே நமக்கு எப்போயாவது ஒரு நோய்களை பற்றி கேட்பாங்க, இல்லை நம்ம வந்து ஈஸியாக பயாலஜிலேயே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது என்னென்னா, அந்த ரத்தத்தை பற்றி, பிளட்டை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது இல்லையா. ஸோ அது மட்டும் தான் நமக்கு ஈஸியான கொஸ்டின் மாதிரி இருந்திருக்கும், மற்றது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருந்தது. 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்க. அடுத்ததாக நம்மளுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின்ஸ்.
நான் சொல்கிறதுல ப்ளஸ் த்ரீ அல்லது மைனஸ் த்ரீ ஓகேங்களா. ஸோ ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏழு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அடாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு புத்தக பேர் கொடுத்து இது யாருடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் ரைட்டுங்களா. சரி ஓகே, ஏழு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்க. அதன் பிறகு இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ ஐஎன்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு, அதன் பிறகு டுவெல்த்து புக்கு, அதன் பிறகு எயித்தில் ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு போயிருப்பீங்க. கொஸ்டின்ஸுமே ஐஎன்எம்லேருந்து ஓரளவுக்கு ஈஸியானதாக இருந்தது. உங்களுக்கு வட்டவேசி மாணவர்களை பற்றி கேட்டிருந்தாங்க, ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. சுதேசி இயக்கத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. வங்க பிரிவினை அது வந்து கூற்று காரணமில் வரும், அந்த மூன்று குற்றுமே சரி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ கேட்டிருந்தாங்க அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அதன் பிறகு எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு ஆறு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது படிக்கிறதுக்கு, அதாவது ஜிஎஸ்ல நம்ம கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே மண்ட மண்டையாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஜிஎஸ் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஆறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதில் வந்துச்சு ஓகேங்களா. அதன் பிறகு இந்திய புவியியல், ஜியோக்ராஃபி. ஸோ ஜியோக்ராஃபிலேருந்து நாலு கொஸ்டின்ஸ் வந்தது. நாலு கொஸ்டின்ஸுமே அதே போல் தான், நாலு ஆப்ஷன்ஸை நாலு இது கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது சரி எது சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ரைட்டு ரெண்டு மூணு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜியோக்ராஃபியும் நம்ம படிச்சிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய அமைவிடம் அப்படிங்கக்கூடிய வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த சாப்டர் நடத்தும் போதே இந்த இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்தியா கடகரேகை இந்தியாவை இருசம பாகங்களாக பிரிக்கிறது, போர்பந்தர் இடத்துல பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ யோசிச்சு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பாலிட்டியில் பத்துலேருந்து நமக்கு பதிமூணு கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்குறாங்கங்க. எத்தனை கொஸ்டின்ஸ்? பத்துலேருந்து பதிமூணு கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்குறாங்க சப்பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது, இப்போ குரூப் ஃபோருக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா தமிழுக்கு கொடுங்க, நெக்ஸ்ட்டு யூனிட் எயிட்டுக்கு கொடுங்க, அதன் பிறகு பாலிட்டிக்கு கொடுங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு பாலிட்டியில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதிமூணு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஸ்டின்ஸ், ஏழு கொஸ்டின்ஸ், ஆறு கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த குழந்தைகளை வந்து குழந்தைகள் பாதுகாக்கக்கூடியது, வேலை பார்க்க விடாமல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு உங்களுக்கு நீதி புனராய்வு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கு லேட் ஆகும், பட் யோசிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததாக யூனிட் எயிட் தலைவர். ஸோ யூனிட் எயிட்டிலேருந்து நமக்கு எட்டுலேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்டே வந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த டைம் நமக்கு யூனிட் எயிட்டில் நம்ம சொல்லியிருப்போம், நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய நைன்த்து புக், நைன்த்து சாப்டர், டென்த்து சாப்டர் இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. நம்ம பெரியாரை பற்றி நிறைய கேள்விகள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அண்ணா அவர்களை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் போயிருந்தோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதன் பிறகு காமராஜர் அவர்களை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. அதன் பிறகு நான் சொல்லியிருந்த இல்லையா முக்கியமான தலைவர்கள், அவர்களை பற்றிலாம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போனோம். பட் ஓரளவுக்கு வந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஃபேவரேட்டாக வரல. மற்றபடிக்கு யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வேறு லெவல் ஸ்டாண்டர்டுங்க சரிங்களா. அடுத்தது யூனிட் நைன். ஸோ யூனிட் நைன்லேருந்து உங்களுக்கு ஒம்போதுலேருந்து பதினாலு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ யூனிட் எயிட், யூனிட் நைன், அதன் பிறகு பாலிட்டி, மேக்ஸில் இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. இந்த வரிசையை பார்த்துட்டு நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட் மேக்ஸ், யூனிட் எயிட், யூனிட் நைன், பாலிட்டி, அதன் பிறகு நீங்கள் மற்றது இருக்கிறத கூட நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி தான் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு லைட்டாக இப்போ கொஞ்சம் இப்போவே என்ன நமக்கு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் லைட்டாக அப்படியே தட்டி விடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா ரீட் பண்ணுங்கள் போதுமானது. ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹாலில் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு படித்தது ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி கேட்கப்பட்ட பாடவரியான கேள்விகள். நாளைக்கு ஆறு மணிக்கு அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ பேட்ச், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கான அறிவிப்பு எல்லாமே நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நிந்தினுங்கள். வெல்வம் வெல்வம், வெற்றி அடைவோம். கட் ஆஃப் ஆன்சர் கீ இதை பற்றி யோசிக்காமல் நல்லா தூங்குங்க. நன்றி.